ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிஷன் டெஸ்ட்டு பார்க்கலாம். இது சீரீஸோட பார்ட் 6. இதுக்கு முன்னாடி நான் போட்டு அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் வந்துட்டு இது புரியும். சரி, ஓகே. நேமே வந்துட்டு கம்பேரிஷன் டெஸ்ட் இல்லையா? ஸோ கம்பேரிஷன் டெஸ்ட்னால என்னென்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி நம்ம கன்வர்ஜென்ஸாக டைவர்ஜென்ஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கம்பேர்னால என்னென்னா ஏதாவது ரெண்டை தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஒரு டேர்ம் வச்சுட்டு கம்பேர் ஒரு சீரீஸ் வச்சுட்டு கம்பேர் பண்ண முடியாது. அதாவது ரெண்டு சீரீஸ் இருந்தால் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய அந்த ஏஎன் பிஎன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன், ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்மெட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏஎன் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஎன்னாக இருக்குது. இந்த பிஎன் வந்துட்டு கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா ஏஎன்னும் கன்வர்ஜென்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இதே வந்து செகண்ட் கேஸ் என்னென்னா இந்த சீரீஸ் வந்துட்டு இதை விட கிரேட்டர் தென்னாக இருக்குது, ஆனால் இந்த சின்ன சீரீஸ் இந்த பிஎன் வந்துட்டு டைவர்ஜஸாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இந்த ஏஎன்னும் வந்துட்டு டைவர்ஜஸாக இருக்கும். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சமேஷன் என் இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ 1/n² + 1. சரி, இதில் ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாவும் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள், பி சீரீஸ் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் டைவர்ஜென்ஸ் டெஸ்ட் இங்கே அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். அடுத்தது வந்துட்டு இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ண முடிஞ்சால் ஓகே, உங்களுக்கு இன்டெக்ரேஷன் தெரிஞ்சால் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது தெரியல அப்படின்னா நீங்கள் கம்பாரிஷன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரூட் டெஸ்ட்டு ஃபார்மெட் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அது முடியல அப்படின்ற பட்சத்தில் கம்பாரிஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைவர்ஜென்ஸ் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு மறுபடியும் 0 கிடச்சது. ஸோ 0 கிடச்சதுனால எனக்கு டைவர்ஜென்ஸ் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் கம்பாரிஷன் டெஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ கம்பாரிஷன் டெஸ்ட்டில் என்னென்னா நம்மளுக்கு ரெண்டு சீரீஸ் வேணும்ல, ஏஎன் பிஎன்னு சொல்லிட்டு ரெண்டு சீரீஸ் வேணும். சரி, அந்த ரெண்டு சீரீஸ் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணோம் ரிலேஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கா அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கா, இந்த ரெண்டு கேஸில் எந்த கேஸ் வந்து அப்ளை ஆகும்னு செக் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து கொடுத்துருக்க அந்த ஏஎன் வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் சீரீஸாக நான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏஎன் வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் சீரீஸாக இருக்கணும். சரி, அப்போ 1/n² + 1 < 0 நானாக 1/n² எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா இந்த 1/n² + 1 நான் ப்ளஸ் 1 மட்டும் விட்டுட்டு n² எடுத்துட்டேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், எண்ணுக்கு 1 கொடுத்து பார்ப்போம், அப்போ 1/2 கிடைக்கும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/1. ஸோ 0.5 வந்துட்டு லெஸ் தென் 1. ஸோ பிஎன்ன்றது நானாக எடுக்கக்கூடிய ஒரு சீரீஸ் அந்த சீரீஸ் வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே அது கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு கம்பாரிஷன் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கதை எழுதுவாங்க. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஎன் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிஎன் வந்துட்டு கன்வர்ஜென்ட்டான்னு செக் பண்ணும். அப்படி கன்வர்ஜென்ட்டாக இருந்தது அப்படின்னா ஏஎன்னும் கன்வர்ஜென்ட்டு. அப்போ நம்மளோட பிஎன் என்னென்னா 1/n². ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸி தான். இது வந்து பி சீரீஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ பவர் வந்து 2 இருக்குது. அந்த பவர் வந்துட்டு எனக்கு கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1 இருந்தால் பி சீரீஸ் டெஸ்ட்டு படி கன்வர்ஜென்ட். அப்போ என்னோட அந்த பிஎன் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏஎன்னும் கன்வர்ஜென்ட் தான். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 1/3 + 2n. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஎன் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ நம்மளோடது ஏஎன்றது ஒரிஜினல் சீரீஸ். ஸோ ஒரிஜினல் சீரீஸ் எழுதியாச்சு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்மை வச்சு நம்ம ஏதாவது லெஸ் தென்னாக பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இதில் என்னென்னா நான் 3 தூக்கிட்டேன், அதில் 1 எடுத்துட்டேன்ல, அதே போல் இங்கே நான் 3 எடுத்துட்டேன். அப்போ 3 எடுத்துகிட்டு 1/2nன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம், எண்ணுக்கு 1 கொடுப்போம். எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா 3 + 2 = 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே எண்ணுக்கு 1. ஸோ 1/2 கண்டிப்பாக 1/5 வந்து லெஸ் தென் 1/2 தான். ஸோ நம்மளுக்கு இந்த ரிலேஷன் ஓகே, இந்த ரிலேஷனில் கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்தது இந்த பிஎன்னை வந்துட்டு அது கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு நம்ம செக் பண்ணோம். சரி, இந்த பிஎன் என்னென்னா 1/2n. சரி, இந்த 1/2n வந்து நம்ம ஜாமெட்ரிக் சீரீஸ்லையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரூட் டெஸ்ட்லேயும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸில் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி எழுதுனா 1/2nன்னு எழுதலாம். ஸோ இந்த ஆர் தான் வந்துட்டு 1/2, அந்த ஆர் வந்துட்டு லெஸ் தென் 1. ஸோ இது கன்வர்ஜென்ட். சப்போஸ் ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிள்,
என்ன பண்ணுவோம்னா பவர்ல 1/n ரைஸ் பண்ணுவோம்ல. ஸோ 1க்கு நான் 1/n ரைஸ் பண்ணிக்கிறேன், 2க்கு நான் 1/n ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2ல ஆல்ரெடி வந்து பவர்ல வந்து n இருக்கு, ஸோ n n கேன்சல் ஆகிட்டு, ஸோ 1 பவர் எனிதிங் 1 தான். அப்போது 1/2 கிடைக்கும். ஸோ மறுபடியும் இது லெஸ் தென் 1. அப்போது இந்த bn என்னென்னா ரூட் டெஸ்ட் படி லெஸ் தென் 1 இருந்தால் கன்வர்ஜென்ட். அப்போ நம்மளோட செகண்ட் சீரீஸான சமேஷன் அந்த bn சீரீஸ் வந்துட்டு கன்வர்ஜென்ட். சரி, இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால நம்மளோட அந்த ஒரிஜினல் சீரீஸுமே கன்வர்ஜென்ட் தான். ஸோ இங்கே சூஸ் பண்ணும்போது யோசனையெல்லாம் வேண்டாம், நம்ம ஜஸ்ட் லெஸ்னாக இருக்க மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுலேயும் புரியும். ஸோ நம்மளோட ஒரிஜினல் சீரீஸ் எழுதியாச்சு, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 1 மட்டும் எடுத்துகிட்டு எழுதியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா பி சீரீஸ் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ பவரில் 1/2 இருக்குது, அந்த பவர் வந்துட்டு லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா பி சீரீஸ் படி இது டைவர்ஜென்ட். அப்போ நம்மளோட அந்த பிக் சீரீஸ் அந்த சமிஷன் பிஎன் வந்துட்டு டைவர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா ஒரிஜினல் சீரீஸுமே வந்துட்டு டைவர்ஜென்ட் தான். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் 3 பவர் n / 2 பவர் n - 1. சரி, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த -4 ஒமிட் பண்ணிவிட்டு என்னோடய ரிலேஷன் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த சம்மில் பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணிட்டேன், 3 ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே எழுதியிருந்தேன், இங்கே வந்து 1 ஒமிட் பண்ணிவிட்டு எழுதியிருந்தேன். அதே போல் இந்த சம்லேயும் 1 ஒமிட் பண்ணிவிட்டு எழுதியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கான அந்த சீரீஸு. சரி, இதில் 4 ஒமிட் பண்ணிவிட்டு எழுதியிருக்கேன், ஆனால் லெஸ் தென் ரிலேஷன் வராது, கிரேட்டர் தென் தான் வரும். இன்னொன்று நல்லா நோட் பண்ணி பாருங்கள், என் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து எண்ணுக்கு 3 கொடுக்கலாம். ஸோ எண்ணுக்கு 3 கொடுத்தோம்னா 3 பவர் 3 வந்துட்டு 27 டிவைடட் பை 2 பவர் 3 வந்துட்டு 8 - 4. இது கண்டிப்பாக கிரேட்டர் தனாக தான் இருக்கும். 3 கொடுத்து பாருங்கள். ஸோ 3 பவர் 3 27 டிவைடட் பை 8. சரி, 27 / 4 கிரேட்டர் தென் 27 / 8. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது கிரேட்டர் தென் தான் இருக்கும். ஸோ நம்மளால் இங்கே லெஸ் தென் ரிலேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிரேட்டர் தென் ரிலேஷன் அப்படின்னா இதில் வந்துட்டு இதே மாதிரி இந்த பிஎன் சீரீஸை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்மெட்டில் நம்மளோட அந்த ஆர் வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா டைவர்ஜென்ட். ஸோ நம்மளோட அந்த சீரீஸ் வந்துட்டு டைவர்ஜென்ட்டாக இருந்தது அப்படின்னா ஏஎன்னும் வந்துட்டு டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும்.